Hi guys, welcome to JJ Mom's Life Day. எல்லா போலும் இறைவனுக்கு இன்றைக்கி கோலா தரங்கனூரில் இருக்கிற பத்தை நூர் ஆரிஃபாங்கிற பத்தை இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். இந்த மாதிரி இங்கே வந்து கிளந்தான தரங்கனூர்லலாம் இது மாதிரி இருக்குது. இது என்னென்னா துணியில் வந்து அச்சு வச்சு கொடுப்பாங்க இங்கே பத்தை துணி. இந்த ஊருக்கு ஃபேமஸ் வந்து பத்தை துணி ஃப்ரெண்ட்ஸ், பத்தேன்ற கைலி. சரியா, கைலி துணின்னு சொல்லலாம்னா பத்தையில் வந்து பல வகை இருக்குது. இது தான் அதோடய முகப்பு, நுழைவு வாசை. நம்ம வந்து காடியை போட்டுட்டு நம்ம வந்து உள்ளுக்குள்ளே போய் ஒரு வெள்ளி டிக்கெட் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து போகலாம். ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம உள்ளுக்கு போக வேண்டியது தான். இதுதான் நுழைவு வாசை. இதை நம்ம சுற்றி அழகாக பார்க்கலாம். அவங்க செஞ்சது வரைஞ்சது அது இது எல்லாமே இருக்கும். நம்ம போய் ஸ்கேன் பண்ணிவிட்டு நூர் ஆரிஃபா பாருங்கள், தரங்கனூரில் இருக்கிற நூர் ஆரிஃபா. இதே மாதிரி கிளந்தானில் கூட ஒன்று இருக்குது. இது எல்லாமே இருக்குது. இப்படியே நம்ம பார்த்துட்டு இப்படி இந்த மீனுக்கு வந்து சாப்பாடு ஒரு வெள்ளி ஒரு டப்பா அதை வாங்கி நம்ம போட்டுட்டு அப்படியே கீழே போகலாம். அது நம்ம விருப்பம், மீனுக்கு சாப்பாடு கொடுக்குறோன்னா கொடுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. கீழே தான் வந்து அந்த செய்கிற இடம் நம்மளுக்கு வந்து கண்காட்சி மாதிரி வச்சுருக்குறாங்க. நம்ம பார்வைக்கேண்டே அவங்க வச்சுருக்குறாங்க, நம்ம போய் பார்க்கலாம். செய்கிறாங்க. இதெல்லாம் அச்சு பூ வச்சு எல்லா அச்சும் இருக்குது. இது நம்மளுக்கு கண்காட்சி மாதிரியே அவங்க வச்சுருக்குறாங்க. நம்ம எல்லாருமே வந்து இதை வந்து நல்லா பார்த்துட்டு போகலாம். இந்த மாதிரி நெசவு செய்கிறோம், இந்த மாதிரி அச்சு செய்கிறோம், இந்த அச்சுகள்லாம் இருக்குது அப்படின்ட்டு. இதோடய ஃபேக்ட்ரின்னு பார்த்தா தனியாக வேறு இடத்துல இருக்கும். இது அவங்க செஞ்ச துணிகள் எல்லாமே இருக்கும். இது ஒரு கண்காட்சி தான். இப்போ வாங்க, இந்த துணியில் நம்ம வந்து அச்சு எப்படி செய்யலான்னு அந்த பொண்ணும் வேலை செய்கிற பொண்ணும் சொல்லி கொடுத்தாங்க, நானும் செய்கிறேன். அவங்க வந்து இந்த துணியில் எப்படி எப்படி செய்யலாம், செய்கிறதுனா வந்து நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் என் வீட்டுக்காரவங்ககிட்ட வந்து கேமரா கொடுத்துட்டு நான் போய் செய்கிறேன். இப்போ முதல்ல அந்த அடை வந்து செஞ்சு காட்டுறாங்க. அடையன்ட்டா தங்கச்சி, அவங்க செஞ்சு காட்டுறாங்க. அந்த பொண்ணு கைக்கெல்லாம் உரம் தந்துட்டாங்க, ஏப்ரல்லாம் தந்துட்டாங்க. ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சுன்னா ரொம்ப சுட்டுச்சு, எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. சரி, செஞ்சு உங்களுக்காண்டி காட்டணுமேன்ற ஒரு ஆர்வத்தில் தான் நான் வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ வந்து அந்த பொண்ணு வந்து முதல்ல செய்வாங்க. அவங்க முதல்ல வந்து என்ன செய்ய சொன்னாங்க, நான் சொல்லிட்டேன் நீங்கள் முதல்ல செஞ்சு காட்டுங்க, நான் அப்புறம் செய்கிறேன் அப்படின்ட்டு. அந்த என்ன பூ வேண்டு கேட்டாங்க. ஏதோ ஒரு பூ ஒன்று பிரச்சனை, இது நல்லா வட்டமாக நல்லா அழகாக இருந்துச்சு. அங்கே இருந்த பூவே நான் சொல்லிட்டேன், ஓகே இதுவே பிரச்சனை இல்லை அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்புறம் அவங்க வந்து உள்ளுக்கு நல்லா ஓட்டிட்டு உள்ளுக்கே இப்படி ஆட்டி விட்டுட்டு என்ன செஞ்சாங்க, ஒரு மூணு தடவை இந்த மாதிரி அதுக்குள்ளேயே வச்சு அப்படியே தொளிக்கிறாங்க. ஏன்னா தொளிச்சுட்டு மெதுவாக அந்த துணியில் வந்து அப்படியே வச்சு லைட்டாக ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு எடுத்துட சொன்னாங்க. அந்த மாதிரி தான் அவங்க சொன்னாங்க. அப்போ நம்மளுக்கு நல்லா அழகாக நம்மளுக்கு அச்சு விழுந்துடும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ நான் செய்யணும். இப்போ வாங்க, நம்ம வாங்க செய்யலாம். எனக்கு ஒரு பக்கம் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, ஏன்னா சுடுது அதுதான், மற்றபடி ஒன்றுமில்லை. அதே பூவை அந்த அதே அச்சு தான். என்ன அச்சுன்னு கேட்டாங்க, எனக்கு இந்த அச்சே போதும்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை அப்படியே ஓட்டி உள்ளுக்குள்ள ஓட்டி உள்ளுக்குள்ளேயே அப்படியே இது பண்ணிவிட்டு அப்படியே ஆட்டணும். ஒரு மூணு தடவை ஆட்டி அந்த தண்ணியெலாம் அந்த மயிலாம் வந்து கொஞ்சம் கொட்டிடணும். இல்லைண்டா நம்மளுக்கு கீழே ஊற்றுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த பூ வந்து கொஞ்சம் திக்காக உளுந்துடும். அதனால் நல்லா தொளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அச்சை வந்து லைட்டாக அமுக்கி ப்ரஷ் பண்ணி அப்படியே எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அச்சு சூப்பராக உளுந்துடும். அந்த பொண்ணு எனக்கு உதவி செஞ்சாங்க பாருங்கள். நான் செஞ்ச அச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. இப்போ வாங்க, நம்ம வந்து மேலே போய் அந்த கடையில் போய் நம்ம விசிட் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து மேலே அந்த ஷாப்பிங், அதாவது கடை, ஒரு சின்ன கடை இருக்கும். அதில் வந்து இந்த பத்தை துணிகள், பல வகையான பத்தை துணி எல்லாமே ஒன்றாம் நம்பர் குவாலிட்டிகள் இங்கே இருக்கும். நம்ம திருநானூருக்கு வந்தாலே பத்தை தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. சாப்பாடு எப்படி ஒரு மூணு வகை நாலு வகை சாப்பாடு வந்து ஃபேமஸோ அந்த மாதிரி இந்த கைன் பத்தை, அதாவது இந்த துணி பத்தை துணி வந்து ரொம்ப ஃபேமஸ். இதெல்லாம் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம வாங்கி போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த கைனே ரொம்ப சூப்பராக அழகான கலராக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் இந்த பத்தே துணிங்க எல்லாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை, சி யூ.